இந்த ஃபெஸ்டிவல்னு வந்துட்டாலே போதும், நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ்ங்கெலாம் சேர்ந்துட்டு இந்த வெளியில் போய் கோலம் போடுறது, அவ்வளோ கொசுக்கடியிலையும் ஒரு பெரிய கோலமாக போட்டு அங்கிள் வந்து இதை பாராட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த அங்கிள்ங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக ஒரு பலகாரத்தை எடுத்துகிட்டு பட்டிமன்றத்துக்காக வெயிட் பண்ணிடுவாங்க. சரியான வேஸ்டட் மூமெண்ட்டாக இருக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது இன்றைய நாள் வித் மீ மோனிகா. இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம்னு வரும்போது, இன்னைக்கு ஆக்சுவலி நியூ இயர் இல்லையா, நியூ இயர்னாலே ஃபஸ்ட்டு யார்கிட்ட பேசினாலும் இந்த விஷ் பண்ணுறதுங்கிறது நம்மளோட பழக்கம். ஸோ இதை கேட்டுட்டு இருக்கிற எல்லா தமிழ் குடும்பங்களுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது சரி, நியூ இயர் ஆச்சு, இன்னைக்கு ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட கூகுள் தம்பி இருக்கார்ல, கூகுள் தம்பி அவர்கிட்ட போய் நான் கேட்டேன். அவர் சும்மா இருப்பாரா, எடுத்தாரு பாருங்க, ஒரு பெரிய லிஸ்ட்டு, அவ்வளோ சொல்கிறாருங்க நியூ இயரை பற்றி. அந்த மாதிரி நியூ இயரை பற்றி சொல்லும் போது தான் வந்து அவர் சொன்னார், இந்த நியூ இயர் அன்னைக்கு ஈவினிங் வந்து யூரோப் இருக்குல்ல அந்த கண்ட்ரியில் வந்து 7 மீல் சாப்பிடுவாங்களாம் அந்த நியூ இயர் அன்னைக்கு ஈவினிங். ஏன் 7 மீல் சாப்பிட்றாங்கன்னு கேட்டால், 7 மீல் சாப்பிட்டா அந்த 7 பேருக்கு கிடைக்க வேண்டிய மொத்த பலமும் அந்த ஒரு ஆளுக்கு, அதுவும் அந்த இயர் ஃபுல்லாக கிடைக்குமா, அப்படி ஒரு நம்பிக்கை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அதே கண்ட்ரியில் அன்னைக்கு ஒரு பெரிய நூடுல்ஸ் சாப்பிட்டா, அதாவது லாங் நூடுல்ஸ் சாப்பிட்டா, அது அந்த அளவுக்கு நம்மளோட வயசும் அதிகமாக ஆகுமா, அதாவது அவ்வளோ வருஷம் நம்ம நல்லா வாழ்வோம்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, நூடுல்ஸ் சாப்பிட்டா அல்பா வயசில் போயிடுவேன் அப்படின்னு. இந்த புது ஆண்டெல்லாம் பிறந்துச்சுனாலே சில அப்பாக்கள் செய்கிற வேலையை என்ன தெரியுமா, இந்த அவங்களோட பசங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்கறது. அவங்களோட வாழ்க்கை வந்து நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம். இந்த மாதிரி இந்த ஃபினிஷ் நாளில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லெட் இருக்கு பார்த்தீங்களா, லெட்டு அதை வந்து ஷார்ட் பேனில் அவங்க நல்லா ஹீட் பண்ணி ஒரு மெல்ட்டு வரும்ல, அந்த மெல்ட்டை வந்து கூல் வாட்டரில் ஊற்றிட்டு அதை கேண்டில் லைட்டில் வச்சு பார்த்து அவங்களோட ஜாதகத்தை, அந்த வருஷத்துக்கான ஜாதகத்தை அவங்க கணிக்கிறாங்க. வேறு என்ன இருக்குன்னு அப்படின்னு நான் பார்க்கும்போது, இந்த ஜனவரின்னு சொல்கிறாங்க. இந்த ஜனவரி ஏன் ஃபஸ்ட்டு மந்த்தாக வந்தது, இந்த ஜனவரி எதனால இதுக்கு இப்படி ஒரு பேர் வந்ததுன்னு அதே கூகுள் கிட்ட தான் கேட்டேன். அந்த கூகுள் தம்பி சொன்னாப்பில், அதாவது ஜானஸ்னு ஒரு கடவுள் இருக்காராம், அவர் வந்து இந்த ரோமன்ஸ்லாம் வந்து கும்பிட்ற ஒரு கடவுளாம், அந்த கடவுள் பேர்லேருந்து தான் வந்ததான். ஏன் அந்த கடவுள்னு நான் கேட்கும்போது அவர் டக்குன்னு எனக்கு கிடைச்ச விவரம் என்னென்னா, அவருக்கு வந்து ரெண்டு முகம் இருக்குமா, அதாவது ரெண்டு முகம்னா வந்து ரெண்டு பேரோட தலையும் வந்து ஒட்டி இருக்குமா. என்ன அது வந்து அப்படி சொல்ல வராங்க, ஏன் ரெண்டு தலை ஒட்டியிருக்கு அப்படின்னா, நம்மளாம் கடந்த காலத்தில் செஞ்ச ஒரு பாசிட்டிவான திங்ஸு, நல்லது செஞ்சுருந்தா அதை, அப்புறம் நிறைய தாட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்மளோட ஃப்யூச்சரை நோக்கி ஓடணுமா. அதாவது இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம வந்து எதுக்குமே எண்டு கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலுமே ரெண்டு ஃபேஸ் இருக்கும். கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2021 நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோட உங்கள் பாஸ்ட் இருக்க எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துகிட்டு மறக்காமல் ஓடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜனவரி எப்படி பிறந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் இந்த ஃபெஸ்டிவல்லாம் வந்து வந்துச்சுன்னா, இந்த ஹாலிடேஸு, ஸ்வீட் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து வழக்கம் தானே, எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் தானே. அப்படி என்ன நம்ம நியூ இயரில் இருக்குன்னு பார்த்தோன்னா, நியூ இயர்னு சொன்னாலே சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் இந்த ரெசல்யூஷனுங்கிறது. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருமே இந்த ரெசல்யூஷனை கண்டிப்பாக எடுப்பாங்க. நான்லாம் நிறைய தடவை எடுத்திருக்கேன், ஆனால் இது வரைக்கும் ஒன்று கூட ஃபாலோ பண்ணல. பட் நான் இந்த வருஷமும் எடுப்பேன், கண்டிப்பாக ரெசல்யூஷன் எடுக்காமல் எனக்கு அந்த வருஷத்தை ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது. ஏன்னா டூயிங் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் இல்லையா, அதாவது நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செய்ப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எவ்வளோதான் ரெசல்யூஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆனாலும் நம்ம ரெசல்யூஷன் எடுக்கிறத மட்டும் விடவே கூடாது. நம்ம எப்போவுமே ஒன்று செய்கிறோமோ இல்லையோ அதுக்கான முயற்சி எடுக்கிறதுல யோசிக்கவே கூடாது. அப்படி இருக்கும்போது சரி என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, டக்குன்னு சரி நம்மளுக்கு தான் கூகுள் தம்பி இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு அதையும் அவர்கிட்டயும் நான் போய் கேட்குறேன். நம்மளுக்கு எதுனாலும் இந்த கூகுள் தம்பியை விட்டால் ஆளே இல்லைங்க, அவர்கிட்ட தான் கேட்குறது. அப்படி இருக்கும்போது சரி அவர் வெயிட் லாஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, நடுவுலே வந்து திடீர்னு என்ன சொல்லிட்டாரு, ஒரு சில பேர் ரெசல்யூஷன் எடுத்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்கிறாரு. ஒரு சின்ன பையன் வந்து ரொம்ப அழகாக ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க, கேட்கும் போதே அவ்வளோ நல்லா இருந்தது. அதாவது இது 2019, அதாவது 2019 எடுத்த ஒரு ரெசல்யூஷன். அதாவது அவன் இந்த 2020 பிறந்ததுக்கப்புறம் ஒரு தடவை கூட அவன் டேட் எழுதும்போது 2020 தான் எழுதணும், ஒரு தடவை கூட மறந்து கூட அந்த 2019 வேர்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க. இது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி அதில் தான் தப்பு பண்ணுவோம். பட் இது ஒரு ரெசல்யூஷன் எடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரெசல்யூஷன் நான் யாரும் எடுத்து பார்த்ததே இல்லை.
அதே மாதிரி சரி ஒரு சரி சின்ன பசங்க தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தனா, ஒரு வயசு பையன் அவன் என்ன எடுத்திருக்கானா, அதாவது வாரத்துக்கு ஒரு தடவையாவது அவனுக்கு பிடிக்காத சாப்பாடை சாப்பிடணுமா, இதுதான் அவனோட ரெசல்யூஷனா. ஒருவேளை அவனுக்கு வெஜிடபிள்ஸ் பிடிக்காம இருந்துக்குமோ என்னமோ. சரி ஓகே, இதுவும் ஒரு நல்ல ரெசல்யூஷன் தான். சரி சின்ன பசங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஒரு தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பார்க்குக்கு போய் டெய்லியுமே அங்கே பார்க்கில் இருக்க குழந்தைங்க விளையாடுறத ஒரு மணி நேரம் பார்க்கணும், இதுதான் அவரோட ரெசல்யூஷனாக எடுத்திருக்காரு. ஆனால் அவர் நேரமோ என்னமோ தெரியல, இந்த 2020 குழந்தைங்களாலையும் விளையாட முடியல, அவராலையும் போய் பார்க்க முடியல, இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் நிறைய ரெசல்யூஷன் எடுங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் நீங்களும் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, மேபி அது பியர்டாக கூட இருக்கலாம், அதை மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள், நான் நிறைய பேர்த்து அதை ஷேர் பண்ணுறேன். ஓகே, வெயிட் நம்ம ஒன்று மறந்துட்டோம், அதாவது இந்த 2020 இந்த பேண்டமிக் டைமில் நம்ம ஃபேமிலின்னு இல்லாமல் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அவங்களுக்காக வந்து அவங்க கஷ்டப்படுறாங்கிறதுக்காக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள கண்டிப்பாக பாராட்டியே ஆகணுங்க, அவங்களுக்கெல்லாம் என்னோட பெரிய செல்யூட். இந்த மாதிரி டாக்டர்ஸ், நர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய செல்யூட். ஏன்னா அவங்க வந்து அவங்க ஃபேமிலின்னு பார்க்காம இந்த ஊரில் இருக்க எல்லாரையுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணி இந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன் அதை இன்னைக்கு பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தான் குளோபல் ஃபேமிலி டே, அவங்கள பாராட்டுறதுக்கு இதை விட ஒரு பெட்டரான டே கிடைக்காதுன்னே நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த 2020 என்ன மாதிரி புலம்புனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அதாவது எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல, என்னால் இது பண்ண முடியல அது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நான் உனக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு தாத்தா பற்றின ஒரு கதை. அந்த தாத்தா வந்து ஒரு ஆர்கிடெக்ட், அதாவது ஆர்கிடெக்ட்னா எப்படின்னா ஒரு 30 வேலை செஞ்ச ஒரு ஆர்கிடெக்ட். அவர் வந்து சும்மா வரல, அந்த ஆர்கிடெக்ட் பொசிஷனுக்கு வரதுக்கு அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டு தான் வந்திருக்காரு. அந்த 30 அவருக்கு வந்து சம்பளம் வந்து கம்மியாக தான் கிடைச்சிட்டு இருந்திருக்கு. அவருக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சதுனால அந்த சம்பளத்தை பற்றி கவலைப்படல. ஸோ போக போக என்னாச்சுன்னா, அவருக்கு வந்து சம்பளம் கம்மியாக இருக்குங்கிற ஒரு தாட் வந்து மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, சரி வேலையை விட்டுறலாம்னு சொல்லிட்டு அவரோட முதலாளிக்கிட்ட போயிட்டு, நான் இனிமேல்ட்டு வேலைக்கு வரலை, நான் அந்த வேலையை விட போகிறேன்னு சொல்கிறாரு. அவரும் முதலாளி இருந்துட்டு நீங்கள் இப்படி சரி ஓகே நீங்கள் அந்த முதலாளி இருந்துட்டு சரி நீங்கள் வேலையை விட்டு போகிறீங்க அதெல்லாம் ஓகே, கடைசியாக ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் எங்களுக்காக நீங்கள் பண்ணி கொடுத்துட்டே போகணும்னு சொல்கிறாங்க. என்னென்னா இவங்க போகும்போது நம்மளை விட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி இவரும் எவ்வளோ போராடி பார்த்துருக்காரு. அவர் இருந்துட்டு இல்லை நீங்கள் தான் கட்டணும், இது உங்களோட கடைசி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காரு. சரி முதலாளி தான் இவ்வளோ சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை செய்யலாம்னு சொல்லிட்டு, ஓகே ரொம்ப பிடிச்சி செய்யாமல் ஏனோ தானோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காரு. முன்னாடிலாம் வந்து ஓவர் டைம்லாம் ஒர்க் பண்ணுவாராம், பட் இப்போ வந்து அந்த மாதிரி ஓவர் டைம்லாம் ஒர்க் பண்ணுறதுல அவர் கிடைச்ச டயத்தில் கூட அவர் ஒர்க் பண்ணாமல், ஓகே ஓகே இதுதான் இதுதான் இந்த ப்ராஜெக்டை சீக்கிரமாக முடிச்சுட்டு ரிவீல் ஆகணுங்கிற ஒரே தாட் தான் அவர் மனசுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ அவரோட இன்னோவேஷனும் க்ரியேட்டிவ்னஸும் அதில் அவர் காட்டவே இல்லை. அப்புறம் என்னாச்சு, இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீட்டோட சாவியை எடுத்துகிட்டு போய் முதலாளி கையில் கொடுத்து வீட்டோட வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த சாவி வந்து உங்களுக்கு தான், இத்தனை நாள் நீங்கள் இங்கே வேலை பார்த்ததுக்கான ஒரு பரிசாக நான் உங்களுக்கு இந்த வீட்டை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முதலாளி அந்த வீட்டை அவருக்கு கொடுத்துட்றாரு. அந்த ஆர்கிடெக்ட் தாத்தாவுக்கு அப்படி ஒரு அப்செட், ஏன் நம்மளுக்காக இருந்தாலுமே அந்த அப்செட் இருக்கும்ல. ஸோ இவர் இந்த ஆர்கிடெக்ட் தாத்தா மூலயமா நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையே செஞ்சாலுமே ஒரு கட்டத்தில் அதுவே உங்களுக்கு வந்து ரெகக்னிஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அதுக்காக அந்த வேலையை நீங்கள் என்றைக்குமே குறைவாக செய்யவே கூடாது. இன்றைக்கி எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் அடுத்த நாளும் செய்யணும். இந்த மாதிரி செஞ்சுட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரெகக்னிஷன் தேடி வரும். இப்போலாம் வந்து இந்த ஐடி கம்பெனியில் டிஎல் சொல்கிறாங்க, டிஎல் ஆர்டர் போடுறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ரிலீவ் ஆகிட்டுலாம் வராங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கதை எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். நீங்கள் அங்கே பண்ணுற ஒர்க் வந்து உங்களோட கெரியரை டெவலப் பண்ணுறதுக்கும் உங்களோட கம்பெனியோட கெரியரை டெவலப் பண்ணுறதுக்கும் தான். ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் எதுவுமே கேட்காதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். சரி ஓகே, என்னடா வள வளன்னு இவ்வளோ பேசிட்டாலே இந்த வேலையை வீடியோ பார்க்கக்கூடாதுன்னு தயவு செஞ்சு முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாமே நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னை இன்னுமே மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. என்னோட பாட்காஸ்ட்டு டெய்லியுமே நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் விரும்புகிற ஆப்பில் போய் பாருங்கள். இந்த டாபிக் பேசுங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது சஜஷன் கொடுக்கணும்னு நினச்சாலும் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அந்த டாப்பிக்கையும் நான் எடுத்துகிட்டு வரேன். என்னோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய விஷயத்தோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இன்றைய நாளை கொண்டாடலாம். அண்ட் பை பை ஃப்ரம் மோனிகா.
சிறகுகள் வீசியே சுதந்திர போகிறேன் நான் போகிறேன் உலகத்தின் ஓசைய புது ஒளி வீசிட போகிறேன்.